மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அவைகள் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். வேதாகமத்தில் ஆண்டவர் பல வகையிலே தம்முடைய வருகை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார். எல்லா வகையிலும் எல்லா நிலைகளிலும் இருக்கு. அதாவது சொல்ல வேண்டும் என்றால் வானியல் ரீதியாக, பூலோக ரீதியாக, அப்புறம் பூமியில் உள்ளதான அடையாளங்கள், வானத்தில் உள்ள சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அவைகளிலே அடையாளங்கள், சமுத்திரத்தின் மச்சத்திலே அடையாளங்கள், இப்படி எல்லாத்திலும் இருக்கு. அதாவது வானத்திலிருந்து பாதாளம் வரைக்கும் எல்லாத்திலையும் அடையாளம் கொடுத்துருக்கிறார் இயேசுடைய வருகையை பற்றி. எதுக்காக அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை பார்த்தாவது நாம் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஏன்னா இயேசுடைய வருகை வந்து எப்படி இயேசுடைய முதலாம் வருகை சரித்திரத்தை ரெண்டாக பிரிச்சிச்சோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இப்போ சபை காலத்தை ரெண்டாய் பிரிக்க போகிறது. அதாவது இதோட சபை காலம் என்ன செய்ய போகுது, முடிவுக்கு வரப்போகிறது. அடுத்து உபத்திரவ காலத்துக்குள்ளே உலகம் போய்விடும். அதற்கு பிறகு அர்மேகதான் யுத்தம், நியாய தீர்ப்பு, ஆயிரம் வருஷ அரசாட்சி அப்படி போயிடும். சபை காலத்தினுடைய முடிவு அதோட வந்துடும். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த சபை காலத்துக்கு 2000 வருஷம் கொடுத்துருக்கிறார். ஏறக்குறைய 2000 வருஷமாக நாம் இருக்கிறோம். இந்த 2000 வருஷம் லாங் பீரியட் கொடுத்துருக்கிறாருன்னா கண்டிப்பா இது ரொம்ப ப்ரீஷியஸான டைம்னு அர்த்தம். அதனாலதான் இது நம்ம கிருபையின் காலம்னு சொல்றோம், கிரேஸ் பீரியட் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த வருகையை ஒருத்தர் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதனாலதான் அநேகருக்கு இதை எப்படியாவது தெரியப்படுத்தணும்னு பல ஃபீல்ட்ல சொல்லிட்டே இருக்கிறார். எல்லா வகையிலும் எல்லா நாடுகளிலும் அறிவிக்கப்படுகிறது. அப்படி சொல்றதுல ஒரு வகை என்னன்னு கேட்டா ஓமை. ஓமை மூலமாக தன்னுடைய வருகையை கர்த்தர் என்ன செய்யறாராம், அறிவிக்கிறார். ஓமை என்பது நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். ஓமை என்பது ஒரு கடினமான விஷயத்தை புரிய வைப்பதற்கு நாம் ஒரு லகுவான விஷயத்தை என்ன செய்வோம், கையாளுவோம். ஒரு விஷயம் புரியாதது கன்ஃபியூஷனா இருக்குன்னா அதை புரிய வைக்கிறதுக்கு அது மாதிரி அப்படின்னு நம்ம அந்த மாதிரி போல போன்ற அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் ஓமை. ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். நல்லா கவனிங்க, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ. அப்போ பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்பதுதான் ஓமை. ஒரு ஓமையை ஆண்டவர் பேசுறாருன்னா அதுல என்ன இருக்குன்னு அர்த்தம், பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த ஓமை ஆண்டவர் யாருக்காவது ஓமையா இடைபடுறாரு, ஓமையா பேசுறாரு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கு, பரலோக ராஜ்யத்தோட ரகசியம். ஆனால் அந்த ரகசியம் யாருக்கு வெளியரங்கமாக்கப்படுறோமோ அவங்ககிட்ட தான் வெளியரங்கமா பேசுவார். யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அவங்ககிட்ட ஓமையா பேசுவார், பொதுவா பேசிடுவார். நம்ம ஆண்டவரை மாதிரி ரொம்ப பேசுறதுல ஞானமுள்ள ஒரு தேவன் உலகத்திலே வேற யாருமே இருக்க முடியாது. ஒரே வார்த்தைய 1000 பேருக்கு 1000 விதமா பேசுவார். அப்படிப்பட்டதான ஒரு தேவன். அப்ப அந்த ஓமையை ஆண்டவர் சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஒரு ரகசியம் இருக்கிறது. பைபிள்ல மட்டுமே ஏறக்குறைய ஒரு 40 ஓமை இருக்கு. இந்த ஓமைகளை மட்டும் நீங்க தனியா படிச்சீங்கனாலே அது ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி ஒரு தனி சப்ஜெக்டாக இருக்கும். ஓமையை எடுத்து போதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அத்திமரத்தில என்ன இருக்குது, ஒரு ஓமைனா பரலோகத்தினுடைய ரகசியம் இருக்கிறது. இப்ப நாம அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது வேதத்துல, வேதாகமத்தில் 3 முக்கியமான மரங்களை கர்த்தர் கையாளுவார். ஒன்று அத்திமரம், இன்னொன்று திராட்சை செடி, இன்னொன்று ஒலிவ மரம். இது 3 கர்த்தர் அதிகமாக கையாளக்கூடியதான காரியங்கள். அதுல திராட்சை செடி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:2 வாசிங்க. ஏசாயா 5:2 வாசிங்க. அப்ப திராட்சை தோட்டங்கிறது எதை குறிக்கிறது, இஸ்ரவேலின் வம்சம், இஸ்ரவேலுடைய வம்ச வரலாறு, ஜீனியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மனிதர்களை பத்தி, அவங்களுடைய வம்சத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒலிவ மரம் என்பது எதை குறிக்கிறது வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 11:4 வாசிங்க. வெளிப்பாடு 11:4, தேவனுடைய ஊழியக்காரர்கள், இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய காரியங்கள். இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்க வாசிக்கணும்னா, சகரியாவின் புஸ்தகம் 4:11 வாசிங்க. சகரியா 4:11 வாசிங்க. என்னவென்று கேட்டேன், 14 வசனம், இது யாரை குறிக்கிறது, இஸ்ரவேலுடைய 2 சாட்சிகள், 2 அபிஷேகம் பெற்றவர்கள். ஒலிவ மரம் என்பது இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய காரியங்களை குறிக்கும். ஒலிவ பழம் என்பது, ஒலிவ எண்ணெய் என்பது ஆசாரி பூங்கடாரத்தில் யூஸ் பண்ணக்கூடியது. அந்த இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சொல்றது தான் ஒலிவ மரம். சரி, அத்திமரம் என்பது என்ன குறிக்கிறது, அதான் நம்ம இன்னைக்கு பாடம். அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது வாசிங்க, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 24:5 வாசிங்க. எரேமியா 24:5 வாசிங்க. அவர்கள் வந்த இடம் தான், அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அதான் அத்தி மரம். ஏன்னா அத்தி மரத்துல இருந்தா என்ன வரும், அத்தி பழம் வரும். இந்தியாவிலிருந்து இந்தியர்கள் வருவாங்க, அமெரிக்கால இருந்து அமெரிக்கர்கள் வருவாங்க. அப்ப யூதர்கள் எங்கிருந்து வருவாங்க, இஸ்ரவேல் தேசத்துல இருந்து வருவாங்க. அதாவது அத்தி மரம் என்பது எதை குறிக்கிறது, இஸ்ரவேலுடைய தேசத்தை குறிக்கிறது.
திராட்சை செடி என்பது இஸ்ரவேலுடைய வம்சம், அந்த யூதருடைய வம்சத்தை குறிக்கும். ஒளிவ மரம் என்பது இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய காரியங்கள், அதாவது ஊழியக்காரர்களை குறிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி, அதில் ராஜா தோன்றி வரும்பொழுது என்னது, அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். இதை சொல்லும் போது இஸ்ரவேல் தேசம் இல்லையானா, இஸ்ரவேல் தேசம் இருக்கு, ஆனா இஸ்ரவேலுக்கு ராஜா கிடையாது. இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா என்பது தாவீது காலத்துக்கு பிறகு, ரெகபியாம் ரெகபியாம் காலத்துக்கு பிறகு, எக்கோனியாவோட முடிஞ்சு போகுது. அதற்கு பிறகு ராஜாவே கிடையாது. பாபிலோன் காலத்தோடு கூட அடிமைத்தனத்துக்குள்ள போனவங்க தான். அதற்கு பிறகு மேதிய பெர்ஷியர்கள், அதுக்கு பிறகு கிரேக்கர்கள், அதற்கு பிறகு ரோமர்கள் என்று சொல்லி இஸ்ரேல் அடிமையா தான் இருந்துச்சு. இயேசு வரும்போதும் அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருந்துச்சு. எப்ப வரைக்கும் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தது? எப்ப இஸ்ரேலுக்கு முதல் முதல்ல ராஜா வந்தார் அதுக்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1948 மே மாசம் 14 மீண்டும் இஸ்ரேல் தேசம் உருவாகியது. இதுதான் 1948 மே 14. இதுதான் மத்திய 24, 32, 33 தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாள். அதாவது அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி, அதில் ராஜா, இளங்கிளைனா ஈசா என்னும் அடிவேரிலிருந்து ஒரு கிளை தோன்றும்னு ராஜாவை குறித்து சொல்லப்படுது. அதில் இளங்கிளை தோன்றி, அதுல முதல் ராஜா தோன்றும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு நம்ம காலத்துல முதல் முதலாக வந்த ராஜா எப்பன்னு கேட்டீங்கன்னா, 1948 மே மாசம் 14, அதாவது தேவன் வாசல் அருகே வந்து ஏற குறைய 70 காலம் போன வருஷத்தோடு முடிஞ்சிருச்சு. ஆண்டவருடைய ஒரு தலைமுறை என்பது 70 குறிக்கும். அந்த 70 காலம் நம்முடைய காலத்தோடு கூட முடிவடைகிறது. தேவன் வாசல் அருகே வந்து விட்டார். இது நமக்கு எவ்வளவு முக்கியம், ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியும் 7 சபைகள் இருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல. 7 சபைகளை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. அதாவது 7 சபைகளுக்கு நடுவிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. ஆனா 7 சபைக்கு சொல்லும் போது, லவதேக்கியா சபைக்கு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அப்போ 7 சபையின் காலத்துல தான் கர்த்தர் எங்க நிக்கிறாரு, வாசப்படியில. இப்ப மத்தேயு 24 சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடும் போது நான் வாசப்படிக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு. அப்போ அத்திமரம் துளிர் விடுகிற காலமும் 7 சபையின் காலமும் ஒரே காலம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அத்திமரம் துளிர்க்கும் பொழுது அவர் வாசல் அருகே வருவார், 7 சபையின் காலத்திலே அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுவார். அப்போ அத்திமரம் துளிர்க்கிறதுனா இஸ்ரவேல் உருவாகி ராஜா வருகிற காலமும், அவர் வாசல் அருகே வந்து வருகிற கடைசி சபையின் காலமும் ஒரே காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சபையின் வாசல் அருகே வந்து 70 காலம் முடிவடைய போகிறது. ஆண்டவர் வந்து பரலோகத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆக்கிட்டீங்க ஆண்டவரை, வேற எங்கேயுமே இல்ல, அவர் சபையின் வாசல் தான் நின்றுட்டு இருக்கிறார். நமக்கும் ஆண்டவருக்கும் டிஸ்டன்ஸ் ஒரே ஒரு கதவு தான். கதவுக்கு அந்த பக்கம் ஆண்டவர், கதவுக்கு இந்த பக்கம் நம்ம. அந்த கதவை டக்குன்னு திறப்பாரு, ஆயத்தப்பட்டவனை அழைச்சிட்டு போயிருவாரு. அடுத்த செகண்ட் ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷத்துல கதவு அடைக்கப்படும், அவ்வளவுதான். அப்போ இந்த 7 சபையின் காலத்துல, கடைசி சபையின் காலத்துல கர்த்தர் வாசல் அருகே வந்திருக்கிறார். அத்திமரம் துளிர்க்கும் போது வாசல் அருகே வந்திருக்கிறார். இப்ப இஸ்ரவேலுக்கு தேசம் உருவாகி, இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவாகி 70 காலம் வந்து விட்டது. இன்னைக்கு நம்ம என்ன தீர்க்கதரிசனம் பார்க்க போறோம்னா, அத்திமரத்தை நோக்கி பார்க்க சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். கடைசி காலத்துல இஸ்ரவேலை குறித்து நாம் சில காரியங்களை தான் பார்க்க போகிறோம். வேதத்தில் சொன்னபடி கடைசி காலத்திலே என்ன நடந்திருக்கிறது? இஸ்ரவேலை இல்லாமல் கடைசி காலத்திலே நீங்கள் எதையுமே பாடம் படிக்க முடியாது. இஸ்ரவேல் கடைசி காலம் என்பதனுடைய மைய கூறு எங்க இருக்குன்னா, இஸ்ரவேல் தான் இருக்கு. இஸ்ரவேலை பேஸ் பண்ணி தான் கடைசி காலமே நடக்கும். எல்லாத்த விட அதிகமான அடையாளம் எங்க நடக்கும்னா, இஸ்ரவேல் தேசத்தில் தான் நடக்கும். இஸ்ரவேலை இல்லாமல் உங்களால் கடைசி காலத்தை என்ன செய்ய முடியாது, உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நாம இஸ்ரவேல் தேசத்தினுடைய கடைசி காலத்தை குறித்து பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் தேசம் என்பது 3 காரியங்கள் இருக்கணும். இஸ்ரவேல் என்றால் 3 காரியங்கள் முக்கியமானது. ஒன்று, இஸ்ரவேலுக்கு ராஜா இருக்கணும். இஸ்ரவேலுக்கு என்ன இருக்கணும்? ராஜா. இரண்டாவது, இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் இருக்க வேண்டும். மூன்றாவது, எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் இருக்க வேண்டும். இது மூன்றும் இருந்தாதான் முழு இஸ்ரவேல். இது மூணு தான் இஸ்ரவேல், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் புத்தகத்துல நீங்க பாஸ்டிட்டே வந்தீங்கன்னா, இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, இஸ்ரவேலிலே ராஜா இல்லைன்னு வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது, எருசலேம் எப்பொழுது அவங்க கைவிட்டு போனதோ, வேதம் சொல்லுது மகிமை கையை விட்டு போய்விட்டது. எருசலேம் என்பது முக்கியமான இடம். மூன்றாவது, தேவனுடைய ஆலயம். இது இஸ்ரவேலுடைய மைய இடம், இந்த தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம். எனவே இது மூன்றும் இருந்தாதான் முழு இஸ்ரவேல். 1948 மே மாசம் 14 தீர்க்க தரிசனம் நிறைவேறின போது இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவாக்கி விட்டது. ராஜா வந்து விட்டார். அந்த ராஜா வந்ததுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. எசேக்கியேல் 37 அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, நேத்து நம்ம 38 அதிகாரத்தை பத்தி பார்த்தோம், எல்லாருக்கும் தெரியும். எசேக்கியேல் 37 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, அதுக்கு எலும்புகளின் பள்ளத்தாக்கு அதிகாரம்னு ஒரு பேர் உண்டு. என்ன காரணம்னா, அந்த எலும்புகளின் பள்ளத்தாக்களை கொண்டு போய் யாரை விடுறாரு? எசேக்கியேலை விடுறாரு.
இது என்ன தீர்க்க தரிசனம், எதை பத்தின தீர்க்க தரிசனம்னா, அந்த இஸ்ரவேல் சேனையானது, இஸ்ரவேல் ஜனங்களானது மண்ணோடு மண்ணா போய் எலும்புகளாக போய் அடையாளங்களை தொலைத்து விட்டார்கள். அவங்க உலகத்துல எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது, எலும்புதான் இருக்கு. அப்ப கர்த்தர் கேட்கிறாரு, இது மீண்டும் உயிரடையுமா, மீண்டும் உருவாகி வருமா? அப்ப சொல்றது, வேதம் சொல்றது, அவர்கள் மீண்டும் உருவாகி சேனையாக நின்றார்கள். இது எதோட அடையாளம்னா, இஸ்ரவேல் என்கிற தேசம், இஸ்ரவேல் என்கிற மக்கள் ஏறக்குறைய 2000 வருஷமாக இந்த உலகத்திலே காணாமல் போய்விட்டார்கள். அவர்கள் மொழி காணாமல் போய்விட்டது, அவர்கள் இனம் காணாமல் போய்விட்டது, அத்தனையும் போச்சு. கிபி 70 கூட காணாம போனவங்க, அதற்கு பிறகு அவங்க என்ன ஆனாங்கனே தெரியாது, யாருக்கும் தெரியாது, ஏறக்குறைய 1900 வருஷம். அப்படி இருக்கும்போது இந்த தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மீண்டும் எழும்பி ஒரு சேனையாக நிற்பார்கள் இருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் தான் 1948 மே மாசம் 14 உருவாச்சு, அதுவும் சேனையாக நிற்பார்கள் இருக்கு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் உருவான அன்னைக்கே மே மாசம் 14 இண்டிபெண்டன்ஸ் டே, அவங்களுக்கு 15 யுத்தம், ஃபர்ஸ்ட் யுத்தம் அடுத்த நாள் நடந்துச்சு. அவர்கள் எழும்பும் போதே எப்படி எழும்பினார்கள்னா, ஒரு இராணுவமாக எழும்பினார்கள். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த 37 அதிகாரம் என்பது நம்முடைய காலத்துல நிறைவேறினதான ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம். அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 37 அதிகாரத்துல 24 வசன வாசிங்க, 37:24 வாசிங்க. என் தாசனாகிய தாவீது என்பவர், என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அந்த 24-25 ரெண்டு வசனத்திலையும் மீண்டும் அவர்கள் உருவாகி வரும் பொழுது, அதாவது மீண்டும் ஒரு சேனையாகி வந்து நிற்கும் போது, அவர்களுக்கு ராஜாவாக யார் இருப்பனா, தாவீது என்பவர் ராஜாவாக இருப்பார். அந்த 24-25 ரெண்டு வசனத்துல இருக்கு. இது யார பத்தின ப்ராபசினா, இயேசு கிறிஸ்து பத்தின தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து கடைசியாக தாவீதின் சிங்காசனத்துல வந்து என்ன செய்ய போறாரு, உட்கார்ந்து ஆளுகை செய்ய போறாரு. தாவீதின் திறவுகள் அவருக்கு தரப்பட போகிறது, அதெல்லாம் உண்மை. அதுல என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் அழகான்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய 3000 வருஷம் கழிச்சு இஸ்ரவேலுக்கு ராஜா வர்றாரு, அதாவது பிரதமர், நம்ம காலத்துல சொன்ன பிரதமர், அந்த காலத்துல ராஜா. யோசித்து பாருங்க, தேவன் மீண்டும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இஸ்ரவேல் தேசத்தை கொண்டு வந்து அதுக்கு ராஜா வந்து உட்கார வைக்க போறார். அப்படி உட்கார வைக்கும் போது அதனுடைய முதலாவது ராஜா பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, டேவிட் பென் கூரியன். இருக்காரு பாருங்க, இவர் பேர் தான் டேவிட் பென் கூரியன். தாவீது பென் கூரியன் என்பது அவருடைய பேர். கரெக்டா டேவிடுங்கிறவர் தான் அதுக்கு ராஜாவாக வந்து உட்கார்ந்தார். எதுக்கு சொல்றேன்னா, இந்த இஸ்ரேல் விடுதலைக்கு போராடினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஜயனிஸ்ட் பேர் அவங்களுக்கு, அதுக்கு வந்து தியோடர்னு ஒருத்தர் போராடினார், அவர் தான் அதுக்கு மூல காரணமே, எவ்வளவு பேர் போராடினாங்க. ஆனா வந்து உட்கார்ந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாவீது அப்படிங்கிறவர் தான் வந்து உட்கார்ந்தார். இசைக்கியேல் 37:24-25 தாவீது என்பவர் ராஜாவாக இருப்பார். அது இயேசு பத்தினதா இருந்தாலும், முதலாவது ராஜாவாக உட்காரும் போது ஆண்டவர் சொன்னது யாருன்னா, தாவீது தான் வந்து உட்கார வைக்கிறார். இந்த தாவீது என்கிற பெயர் வேதத்துல ஒரு அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்ட மனுஷ பெயர். டோட்டல் பைபிளுமே எந்த மனுஷனுடைய பேர் அதிகமா யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தாவீதுடைய பேர் தான். காரணம், தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்து இதனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாறி தேவனே அவனுடைய சிங்காசனத்துல இருந்து உட்கார்றாரு. இயேசு கிறிஸ்துவே கடைசியில தாவீது என்கிற பேர்ல வர்றாருன்னா, யோசித்து பாருங்க, அவன் எந்த அளவுக்கு தேவனுக்கு உகந்தவனாக வாழ்ந்திருக்கணும். அதான் ரொம்ப ஆச்சரியம். 3000 வருஷம் கழிச்சு ஒருத்தர் அந்த நாட்டுக்கு ராஜா ஆண்டவர் வந்து உட்கார வைக்கிறாரு. அதுல யாரோட பேர்ல வந்து உட்கார வைக்கிறாரா, டேவிடுங்கிற பேர்ல. இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. வேதத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து பாருங்க, இது 3000 வருஷம் கழிச்சு ஒரு பேரு, அதுவும் கரெக்டா தாவீதுங்கிற பேரை கொண்டு உட்கார வைக்கணும். மாடர்னைஸ்ட் ஆயிருக்கும், எவ்வளவோ மாறி இருக்கும், என்னென்னவோ நடந்திருக்கும், ஆனா கரெக்டா தாவீது என்கிற பேர், அதுதான் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அப்படி அந்த தேவன் நம்மையும் அதே போல நேசிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாமும் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவராக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேலுக்கு ராஜா வந்து விட்டது. இப்ப இரண்டாவது மிக முக்கியமானது, இஸ்ரவேலுக்கு தலைநகராக என்ன இருக்கணும், எருசலேம் இருக்கணும். ஆனால் 1948 இஸ்ரவேல் தேசம் உருவாகும் போது அதுக்கு தலைநகராக எருசலேம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு ஆவிக்குரிய காரணம் இருக்கு, ஒரு உலக பிரகாரமான ரீசனும் இருக்கு. ஏன் இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேம் கொடுக்கல, அப்ப வந்து டெல் அவிவ் அப்படிங்கிற பட்டணம் தான் அதுக்கு தலைநகராக இருந்தது. 2018 வரைக்கும் அதான் இருந்தது. ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:12 வசனம் வாசிங்க. உழப்பட்டு எருசலேம் என்னவாயிடும், மண் மேடுகளாகி போகும் அப்படின்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். கரெக்டா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம், கிபி 70 அப்புறம் பாத்தீங்கன்னா,
எருசலேம் மண்மேடா போச்சு. அதாவது இப்படிதான் இருந்துச்சு எருசலேம். எருசலேமை சுத்தி பார்த்தவங்க 1908 புக் எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்ல ஒரு புக்கோட பேரு ஈஸ்ட் இஸ் த டேவிட் சிட்டி, இதுவா தாவிதின் நகரம் அப்படின்னு. என்னன்னா எருசலேம்ல ஒரு மரம் கூட கிடையாதான், ஒரே ஒரு மரம் கூட கிடையாதான். அதாவது மலைகள்ல ரோட்ல எங்கேயுமே ஒரு மரம் கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எரேமியா 26 இதே காரியத்தை, எருசலேம் மொட்டையடிக்கப்படும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எருசலேம்ல விக்கிரகாராதனை. ஆண்டவர் சொல்றாரு ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் அவள் விபச்சாரம் பண்ணினாள், ஒவ்வொரு மலைகளுக்கு மேலையும் வேசித்தனம் பண்ணினான் இருக்கு. உலகத்திலேயே ஆண்டவர் அருவருக்கிற மிக முக்கியமான பாவங்களில் ஒன்று விக்கிரகாராதனை. இந்த சிலை வழிபாடு கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். யாத்ராகமத்தில் ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் 2 வரைக்கும் சிலை வழிபாடை கர்த்தர் எதிர்ப்பார். கர்த்தர் ஏன்னா கையால் செய்யப்பட்ட சிலைகளிலே கர்த்தர் என்ன செய்கிறது இல்லை, வாசம் பண்ணுகிறது இல்லை. ரெண்டாவது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு அது கண் இருந்தும் காணுமோ வாயிருந்தும் பேசுமோ. அப்ப ஆண்டவருக்கு சிலை வழிபாடு பிடிக்காது. ஆண்டவரை துக்கப்படுத்துற அல்லது ஆண்டவரை கோபப்படுத்துற வேலையை பிசாசு செய்யறான்னா அங்க சிலை வழிபாட பண்ணிருவான். சிலை வழிபாடு வருகிற நாடு உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது உலகத்துல. இது வரைக்கும் எந்த நாடும் சிலை வழிபாடு இருக்கிற நாடு என்ன செஞ்சது இல்லை. சில நேரங்களில் ஆசீர்வாதம் மாதிரி இருக்கும், ஆனா போக போக பாத்தீங்கன்னா அங்க என்ன வந்துடும், ஒரு தரித்திரம் வந்துடும். ஆசீர்வாதமான தேசம் இருக்கவே முடியாது. பல நாடுகள்ல பாத்துருக்கிறேன் அவங்க கர்த்தரை தேட மாட்டாங்க, ஆனா சிலை இருக்காது அங்க. சிலை வழிபாடுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க, அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நாடுகள்ல பாத்தீங்கன்னா கூட ஆசீர்வாதம் இருக்கும், அவங்க இத்தனைக்கும் கர்த்தரை தேட மாட்டாங்க, ஆனா அங்க சிலை இருக்காது. அந்த நாடுகளுக்கு போனீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா எல்லா செழுமையும் இருக்கும் நாட்டில், சிலை வழிபாடு உச்சத்துல இருக்கும், அந்த நாட்டில் ஆசீர்வாதம் இருக்காது, ஒரு தரித்திரம் இருக்கும். அது எந்த நாடுன்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம், நிறைய இருக்கும். புரிஞ்சிருச்சு இல்லை உங்களுக்கு? ஆமாம், நல்ல செழிப்பு இருக்கும். ஆனா ஆண்டவர் ஒரு நல்ல அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ராஜாவை கொடுத்துருவாரு, கதை முடிஞ்சிடும், அவ்வளவுதான், நாசமா போயிடும் நாடு. அப்போ ஆண்டவர் அருவருக்கிற மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று சிலை வழிபாடு. அதனால வேதம் சொல்லுது எருசலேம் என்னவாயிருச்சாம், மண்மேடாகி போகும். இது ஆவிக்குரிய காரணம். உலக பிரகாரமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உலகத்திலேயே the most sensitive place அப்படின்பாங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிறதுலயே ரொம்ப சென்சிட்டிவான 3 உலக யுத்தம் நேத்து பார்த்தோம் இல்லையா, அது வெடிப்பதற்கு காரணம் இஸ்ரேலுக்கு விரோதமாக ரஷ்யா வந்து அது வெடிப்பதற்கு ஒரு காரணம் எங்க இருக்கும்னா இந்த இடத்துல தான் இருக்கு. இதுதான் இருக்கிறதுலயே the most sensitive place. இது என்ன இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எருசலேமினுடைய சென்டர் பாயிண்ட். எருசலேமில் மௌரியா மலை அப்படின்னு பேரு, டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எருசலேமே அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். தத்தளிப்பின் பாத்திரம் இருக்கு பைபிள்ல. எருசலேம் எப்படிப்பட்டது, தத்தளிப்பின் பாத்திரம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எருசலேம் 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடம். முதலாவது யூதர்களுக்கு. என்ன யூதர்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது யூதருடைய ரத்தத்தோட கலந்த ஒரு இடம். எப்ப யூதர்களுக்கு எருசலேம் கையில வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13 ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆபிரகாம் சோதோம்ல போய் ஜெயிச்சுட்டு வர்றார். லோத்து வீட்டுக்கு வரும்போது எதிரில் அவருக்கு அப்பமும் ரசமும் ஒருத்தர் கொண்டு வந்தார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யார் கொண்டு வந்தது, மெல்கிசேதேக்கு கொண்டு வந்தார். இந்த மெல்கிசேதேக்கு எந்த ஊர் காரன்னு பாத்தீங்கன்னா, வசனம் தெளிவா இருக்கும், சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். அந்த ஷாலேம் தான் எருசலேம். எருசலேம் அப்படின்றால் சாலம் என்றால் சமாதானம், எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய ராஜாவாக இருந்தவர் தான் யாரு, மெல்கிசேதேக்கு. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய இருக்குது. அன்னைக்கே எருசலேம் யார்கிட்ட வந்துருச்சு, ஆபிரகாம நோக்கி வந்துருச்சு. இது முதலாவது ஸ்பிரிச்சுவல் தாட். ரெண்டாவது, ஈசாக்கை பலியிடும்படி மௌரியா மலைகளில் ஒன்றில் அவன் போய் பலியிடும்படி கொண்டு போனான்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் எருசலேமினுடைய மௌரியா மலை. இந்த இடம் டோம் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருக்கு. இதுதான் டெம்பிள் மவுண்ட் அப்படிம்பாங்க. இந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்தது. அதுக்கு பிறகு அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்தார். அன்னைக்கே எருசலேம் யார் கைக்கு வந்துருச்சு, அவங்க கைக்கு வந்துருச்சு. சரி, இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலா நீங்க சொல்றீங்க அப்படின்னா, தாவீது சியோன் கோட்டைக்குள்ள போய் சண்டை போட்டு ஒரு இடத்தை பிடிச்சாரு, எபூசு அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை. அந்த எபூசு பட்டணம் தான் அவர் காலத்துல எருசலேம். அந்த எருசலேமுக்கு அவர் காலத்துல எபூசுன்னு பேரு, அதான் அவர் பிடிச்சாரு. அப்ப யுத்தம் மூலமாக வந்து யார் கைக்கு வந்துருச்சு, யூதர்கள் கைக்கு வந்துருச்சு. இதெல்லாம் நடந்து 3000 ஆகி போச்சா. அதனால யூதருடைய ரத்தத்தோட ஒரு பல நேரங்கள்ல நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீடியாக்கள் யூதர்களை பத்தின உண்மைகளை, எருசலேம் பத்தின உண்மைகள் நமக்கு சொல்லாது. அதுவும் இந்தியாவில் இருக்கிற மீடியா வந்து கண்டிப்பா உங்களுக்கு சொல்லாது. காரணம் என்ன, இந்தியால யூதர்களே கிடையாது. நம்ம பார்த்தபடி 1971 எல்லா யூதர்களையும் அமிச்சிட்டாங்க. சோ என்ன கிடையாதுன்னா, இந்தியாவில யூதர்களே கிடையாது. உலகம் முழுக்க, நீங்க இந்தியா மட்டும் இல்ல, எந்த நாட்டிலுமே எங்க இருக்க மாட்டாங்க.
யூதர்கள் இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் சகரியா 12 ஆண்டவர் சொல்லிட்டாரு, கடைசி அவர்களை உலகத்தில் இருக்கிற எல்லா பக்கத்துல இருந்து என்ன செய்வேன், கொண்டு வந்து இஸ்ரவேல சேர்ப்பேன்னாரு. அதனால அவங்க வந்துட்டாங்க. அதனால எருசலேம் யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம், மைய இடம். பல நேரங்களில் உங்களுக்கு உண்மை தெரியணும்னா வேதத்தை தான் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற மீடியாக்கள் எல்லாம் என்ன செய்யும், நிறைய பொய்கள் சொல்லும். இந்த மீடியால இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நிறைய இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை வருது. அதுவும் இந்த ஜெனரேஷன் காரங்களுக்கு எது உண்மைனே தெரிய மாட்டேங்குது. கணக்குப்படி பார்த்தீங்கன்னா யூதர்கள் ஏதோ ராணுவ வீரர்கள் சுடுற மாதிரியும் பாலஸ்தீனர்கள் வந்து கஷ்டப்படுற மாதிரியும் ஒரு ஒரு சீன் ஒன்று உருவாகி இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி நடந்த சம்பவத்தை நீங்க ஒரு 5 நிமிஷம் தெரிஞ்சுக்கிறது நல்லது, நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இப்ப சண்டை நடக்க போகுது, 3வது உலகத்தையுமே அதை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிக்க போகுது. அதனால உங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. உண்மையிலேயே ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, 1948 மே மாசம் 14 விடுதலை அடையும் போது 7 அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக 15 போர் செய்ய அவங்க அறிவிச்சாங்க. அறிவித்த போது அன்னைக்கு பிரதமர் அந்த பெஞ்சமின் நெத்தன்யா, மன்னிக்கணும், டேவிட் பென்குரியன் என்ன பண்ணாரு, ஜெருசலேம் போஸ்ட் அப்படிங்கிற பத்திரிகையிலையும் எழுதினாரு, அன்னைக்கு உள்ள ரேடியோலையும் பேசினாரு. என்ன சொன்னாரு, உள்ள இருக்கிற அரபியர்களும் யூதர்களும் இணைந்து நாம் என்ன செய்வோம், இந்த யுத்தத்தை சந்திப்போம். யுத்தம் முடிஞ்ச உடனே நம்ம பேச்சுவார்த்தை மூலமா எல்லாத்தையும் என்ன செய்யலாம், பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னாரு. ஆனா இந்த 7 அரபு நாடுகளும் என்ன பண்ணாங்க, நாங்க ஒரு அரபியர்களையும் கொல்ல விரும்பல, உள்ள இருக்கிற அரபியர்கள் வெளியே வந்தீங்கன்னா நாங்க 1 மணி நேரத்துக்குள்ள இஸ்ரவேல க்ளோஸ் பண்ணிடுவோம், மீண்டும் பழையபடி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி நாங்க என்ன செஞ்சிருவோம், முழுக்க முழுக்க அரபியர்கள் வசத்தை இந்த நாட்டை கொடுத்துருவோம், நாங்க ஒரு அரபியர் ரத்தத்தையும் சிந்த விரும்பல அப்படின்னு சொன்ன உடனே யாரு பேச்ச கேட்கறதுன்னு உள்ள இருக்கிற அரபியர்களுக்கு ஒரு டைலமா. அப்ப கடைசியா முடிவெடுத்தாங்க, 7 நாடுகள், பெரிய பெரிய நாடுகள், இஸ்ரேல் இப்பதான் உருவாகி 1 நாள் குழந்தை, சோ கம்பல்சரி யார் ஜெயிச்சிருவா, 7 நாடுகளும் ஜெயிச்சிரும். இது போதாதுக்கு யூகே உடைய 700 ராணுவ தளவாடங்கள ஜோர்டான் கையில கொடுத்து வந்தாங்க. சோ ஜோர்டானும் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா நின்ன உடனே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் என்ன ஆயிடும், தோக்க போகுதுன்னு சொல்லி. கடைசியா உள்ள இருந்த அரபியர்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க, யுத்தம் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், தேசத்தை விட்டு வெளியே இருப்போம், யுத்தம் முடிஞ்ச உடனே உள்ள வந்துடலாம்னு சொல்லி தேசத்தை விட்டு எல்லாரும் வெளியே வந்தாங்க. இது நடந்தது 1948 மே மாசம் 14 சாயங்காலம் நடந்தது. ஏன்னா காலையில 11 தான் அவர்கள் விடுதலை ஆனார்கள். இது முடிஞ்ச உடனே யுத்தம் ஆரம்பிச்சது. யுத்தத்துல 7 வழியாய் வந்தார்கள், எத்தனை வழியா ஓடினாங்கன்னே தெரியாது. ஒரே நாள் குழந்தை திருப்பி அடிச்ச அடி இன்னைய வரைக்கும் எவனும் இஸ்ரேல் வர மாட்டான், அன்னைக்கு அடிச்ச அடி. அந்த யுத்தத்துல வந்து வெறும் இஸ்ரேல் மாத்திரம் ஜெயிக்கல, கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அதுல நிறைய சாட்சிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வார்ல கர்த்தர் எப்படி எப்படிலாம் செஞ்சாருங்கிற சாட்சி புஸ்தகமே தனியா இருக்கு, அத படமாவும் எடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம ஆண்டவர் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை நமக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு எகிப்துக்காரன் ராணுவ வீரன் எழுதியிருக்கிறான், அவர்கள் இஸ்ரேல் எல்லைக்குள்ள சீனா தீபகர்மம் வழியா உள்ள நுழைய போறாங்க. இஸ்ரேல் எல்லைக்குள்ள நுழையும் போது திடீர்னு எங்கிருந்து குளவிகள் வந்துச்சுன்னே தெரியாது, லட்சக்கணக்கில் குளவிகள். குளவி தெரியுமா உங்களுக்கு, குளவி வந்துச்சான். இவங்க அத்தனை பேரையும் விரட்டி கொண்டு போய் திருப்பி எகிப்து பார்டர்லயே விட்டுட்டு ரிட்டர்ன் ஆகி போயிடுச்சு. அவங்கள கொட்டவும் இல்லை ஒண்ணும் இல்லை, விரட்டிக்கிட்டே போய் எகிப்து பார்டர்ல விட்டுட்டு திருப்பி போயிடுச்சு. அவன் சொல்றான், இது கர்த்தருடைய கரம்ங்கிறான். அவன் எழுதியிருக்கிறான், இது நாங்க ஒண்ணுமே செய்யல. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல இஸ்ரவேலர்கள் முன்னேறிக்கிட்டு இருக்கும் போது மிகப்பெரிய பாலைவன புயல் அடிச்ச உடனே எல்லாரும் கீழே படுத்துட்டாங்க. எகிப்து சாரி இஸ்ரவேலுடைய தளபதி வந்து ஜோம் பண்றாரு, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா நீர் போராடினால் நாங்கள் எப்படி யுத்தம் செய்வோம், இந்த புயல் அடக்குங்கப்பான்னு. 1 மணி நேரம் பயங்கர புயல், யார் பேச்சும் ஆண்டவர் கேட்கல, பயங்கர புயல் அடிச்சு முடிச்சிருச்சு எல்லாம். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க நின்ன இடத்துல இருந்து எதிரிகள் புதைச்சி வச்சிருந்த எல்லா கண்ணி வெடிகளையும் கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஒருவேளை உள்ள வந்திருந்தாங்கன்னா அத்தனை பேரும் நொறுங்கி செத்து போயிருப்பாங்க. கர்த்தர் அத்தனை கண்ணி வெடிகளையும் அவர்களை காட்டி கொடுத்தார். இந்த யுத்தத்தை நடத்தினது கர்த்தர். அல்லேலூயா. அந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயித்தார்கள். ஜெயித்த உடனே டேவிட் பென்குரியன் பண்ண முதல் வேலை, எல்லா பார்டரையும் மூடிடு, வெளியே போன ஒரு பையிலையும் உள்ள விடாதுன்ட்டார். அன்னைக்கு வெளியே போனவங்க தான் இன்னை வரைக்கும் பாலஸ்தீன அகதிகள், இன்ன வரைக்கும் அங்க இருக்கிறாங்க. என்ன பெரிய விஷயம்னா இவங்க அமிச்சிட்டாங்க, ஒருவேளை மூடிட்டாங்க, அது என்ன வேணா வச்சுங்க. அந்த கூப்பிட்டாங்களே 7 இவங்களாவது ஏதாவது இடம் கொடுத்துருக்கணும் இல்ல. இன்னை வரைக்கும் அவங்க குடியிருக்கிறது இஸ்ரேலுடைய எல்லையில் தான் குடியிருக்கிறார்கள் இல்லையா, அந்த இடமும் இஸ்ரேலுக்குரியது தான், அதுவும் இஸ்ரேல் தான் கொடுத்துருக்கு. இன்னுக்கு அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ்ரேல தான் இருக்கு, எகிப்துல ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இஸ்ரேல தான் இருக்கு. அதனால இந்த உண்மைகள் அவங்களுக்கு என்ன செய்யணும்,
கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க வேதத்தை பத்தி, வேதத்தில் உள்ள யூதர்களை.